மகிழ்ச்சியான தீபாவளிக்கு சிவகாசியிலிருந்து தரமான பட்டாசுகளை உங்கள் வீடு தேடி ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்ல அனுப்பி வைக்கிறாங்க லியோ கிராக்கர் ரியல் ஒன் வாய்ஸ் சேனலை பார்த்துட்டு தொடர்பு கொள்றவங்களுக்கு இன்னும் அட்டகாசமான சிறப்பு ஆஃபர்கள் கொட்டி கிடக்கு டோன்ட் மிஸ் இட் திமுக கூட்டணிய பாஜக விரும்புது ஆனா பாஜகவுக்கு பக்கம் மேல படிக்கிற சில பேராசையை கொண்டு நாங்கள் தான் முதலமைச்சர் என்கின்ற இருபத்தி ஆறுக்கு வர்றத போய் இப்ப எப்படி சார் வந்து தீர்மானிக்க முடியும்

ரியல் ஒன் வாய்ஸ் வணக்கம் இன்று நேர்காணலுக்காக வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணசாமி இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க தமிழக அரசியல் களம் இன்னைக்கு திடீர்னு இவ்வளவு பரபரப்பாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லியில வந்து தேசிய முக்கிய தலைவர்களை இருக்காங்க அதே டைம்ல இங்க தமிழகத்துல பார்த்தோம்னா அண்ணாமலை இல்லாத பாஜக ஆலோசனை கூட்டம் ஒன்று நடக்குது இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களை வந்து மனிதநேய ஜனநாயக கட்சியோட தமிழ் அன்சாரி போய் சந்திக்கிறாங்க இந்த பக்கம் ஜவஹர்ல வந்து வெளியில வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காருன்னு ஒரு செய்தி வெளியாகுது இது அதிமுக பாஜகவை தாண்டி இப்ப வந்து தான் இந்த பயம் ஒண்ணு தொட்டி இருக்கு அப்படின்னு செய்தி வெளியாகுது ஆமா இப்ப திமுகவுல வந்து என்னன்னா ஒரு அம்மையான அமைதி நிலவுது அவங்க காவிரியை பற்றியும் பேச மாட்டேன்றாங்க அண்ணாவை இழிவுப்படுத்தி பேசுனாலும் பேச மாட்டேன்றாங்க சனாதனத்தை பற்றியும் பேச மாட்டேன்றாங்க ஒரு சைலண்ட்டு மோட்டில் போயிட்டாங்க இப்போ என்னன்னா சரி இனி வந்து திமுக தேராது அப்படிங்கிறதுனால அங்கேருந்து ஒரு ஒரு கட்சியாக நிலவும் ஆரம்பிச்சுக்கிச்சு இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஜவஹர் உல்லா வந்து எடப்பாடியார் அவர்களை சந்திக்கிறதாக ஒரு பிளான் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன் நான் அப்போ அவருக்கு முன்னாடியே வந்து என்னென்னா நாகப்பட்டினத்து பறந்து வந்துட்டார் தமிழ் முன் அன்சாரி இவர் உடனே நேராக போய் அவரை முதல்லையே வந்து எடப்பாடியாரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடியாரை பார்க்க போயிட்டதாக ஒரு செய்தி கேள்விப்படுறேன் நான் ஆக இன்றைக்கு திமுக வந்து கரைய ஆரம்பிச்சிருக்குது காவிரியில் தண்ணி வருதே இல்லையோ திமுக வந்து கரைய ஆரம்பிச்சுக்கிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடுது இப்போ வந்து ஜவஹர்ல்லா அங்கேருந்து வரதுன்னு திட்டம் போட்டார் அவர் வந்து சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் வந்து முதல்லே வந்துடுவார் அப்படிங்கிறதுனால தமிழ் முன்னான் வந்துட்டார் அவர் சீக்கமே வந்துட்டார் ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பியிருந்த திமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடுது இந்த நேரத்தில் ஓபிஎஸ்சியோ தினகரனையும் எப்படியாவது வந்து பாஜக கூட்டணியில் கோத்து விடணும் அப்படிங்கிறதுல அவர்களோ அவர்களோடு நெருங்கி பழகி அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு குரூப் அவரை கொண்டு போய் டூ ஓவில் உட்கார வச்சு டூ பாயிண்ட் ஓவில் உட்கார வச்சு ஒன்றுமே இல்லாமல் இப்போ கூப்பிட உட்கார வச்சுருக்காங்கல்ல அவரை தட்டி அனுப்பி சார் வாங்க உங்களுக்கு ஒரு ரெடி கூட்டணி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு குரூப் வந்து அவரை கூட்டுக்கிட்டு கூட்டணி கூட்டணியாக அலை அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாஜக கூட சேர்க்கறதுக்கு ஆமாம் பாஜக கூட அவர்களை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணியாக வந்து ஒரு அவர்களுடைய சப்போர்ட்டில் பாஜக தலைமையில் நம்ம ஒரு கூட்டணி அமைச்சிருமா அப்படின்னு ஒரு நப்பாசியில் இந்த குரூப் வந்து ஆடிட்டர் குரூப் வந்து துக்ளக் ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்கள் அவருடைய முயற்சியில் அவர்கள் வந்து அவர்களை தூக்கி தொல்லை வச்சுக்கிட்டு பார்ட்டி பார்ட்டியாக அலையிறாங்க இல்லை அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சால் அது கண்டிப்பாக பாஜகவுக்கு பலமாக தானே சார் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் சசிகலா தினங்கரன்லாம் அதிமுகவுக்கு ஒரு முகமாக இருந்தவர்கள் அவங்க வந்து ஒரு கட்சியில் போய் பாஜக கூட இணைந்து தேர்தலில் சந்திக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா இல்லை நீங்கள் அது அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா தி ஆண்டிசடன்ஸ் ஆஃப் தோஸ் டூ பீப்புள் பார்க்கணும் அவர்களுடைய நன்னடத்தை முதல் என்னன்னு பார்க்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆஃபீஸ் அடித்து உடச்சவங்களுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஓபிஎஸ்னு யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தினகரன் அதே மாதிரி தான் ஒன்றுமே இல்லாமல் சென்னைக்கு வந்தாங்க பல்லாயிரம் கோடி ரூபா அம்மா பேரை சொல்லி அவர்கள் வந்து சம்பாத்தியம் பண்ணாங்க இன்றைக்கி அம்மா கட்சியவே ஒழிக்கிறதுக்கான திட்டங்களை போட்டு அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வந்து திவால் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஆனால் அவங்க பாஜக முகமாக மாறி தேர்தலை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பாஜகவோட உறுப்பினர்களாக மக்கள் பார்ப்பாங்கல்ல ஏன்னா இங்கே எத்தனையோ கட்சி மாறி வந்தவங்கள மக்கள் ஏற்றுருக்காங்க ஆமாம் ஒருவேளை அப்படி ஒரு ஐக்கான அவங்க மாறிட்டாங்கன்னா இல்லை அவர்கள் வந்து பாஜகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சேர்ந்தாலும் கூட அவர்கள் யாருன்னு மக்கள் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட மாட்டாங்கல்ல நீங்க மக்கள் ரெண்டு விஷயங்களை விஷயங்கள செந்தில் பாலாஜி தான் இப்ப நம்ம அமைச்சராக்கி வச்சிருக்காங்க நம்ம மக்கள் தானே ஆமா இல்ல கரெக்ட் நீங்க சொல்றது நியாயம் மக்கள் வந்து மறதிக்கு சொந்தக்காரர்கள் நீங்க சொல்றீங்க அது ரைட் நான் ஒத்துக்கிறேன் ஆனா துரோகத்தை பண்ணினவங்களை வந்து மக்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க இது சாதாரண துரோகம் அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியார் இவர்களுக்கு இந்த கட்சியை நடத்த விடாமல் எப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு பல கோடி ரூபாய் செலவு செலவழிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவர்களை வந்து எப்படி மக்கள் வந்து அந்த முகமாக ஏற்றுக்கொள்வார்கள் ஏதோ ஒரு காரரில் போய் நிற்கலாமே தவிர இவர்களுக்கு வந்து பாஜக அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது காரணம் என்னென்னா நீங்கள் போன அசம்பிளி எலெக்ஷனில் வந்து பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கினார் யார் நம்ம தினகரன் அவருடைய குரூப்பில் அந்த எலெக்ஷனில் வந்து சசிகலா மேடம் வந்து எனக்கு தேர்தலை வேண்டான்னு ஒதுங்கிட்டாங்க ஓபிஎஸ் என்ன பண்ணார் தேர்தலுக்கு பதினஞ்சு நாள் இருக்கும்போது தான் வேனேறி அங்கங்கே அங்கங்கே பண்ணார் அவருக்காக அவருடைய பொறுப்பில் விட்டுருந்து இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களை பல பேர் தோற்று போயிட்டாங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறவர் வந்து நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு செட்டன் பர்சன்டேஜை நிச்சயமாக அவர் வந்து ஓட்டு கெடுப்பார் ஆனால் அவருக்கு இன்றைக்கு என்ன நோக்கம்னா தன்னுடைய மகனை தேனியில் நிறுத்த வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு அப் ஒன் பாயிண்ட் அஜெண்டாவில் தான் இருக்கார் அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒன் பாயிண்ட் அஜெண்டாலாம் வந்து எதிர்கால கூட்டணியில் நிற்குமா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய நாம சொல்கிறது எல்லாமே அதிமுகவும் பாஜகவும் தனித்து நின்று தான் நம்ம பேசுகிறது எல்லாமே சாத்தியம் ஆனால் இங்கே பாஜகவும் அதிமுகவும் தனித்து இருப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி அண்ணாமலை அங்கே டெல்லியில் இருக்கிறப்போ இங்கே வந்து அண்ணாமலை இல்லாத ஒரு பாஜக கூட்டம் நடக்குது ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எதை மாதிரியான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆமாம் நானும் கூட இப்போ கேள்விப்பட்டேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு பாஜக மாநில தலைவர் துரசாமி வந்து நீங்கள் பொறுமையாக இருங்க நல்ல செய்தி டெல்லியிலேருந்து வரும் மத்திய அரச மத்திய தலைவர்கள் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செய்தி இப்போ வந்து எல்லா டிவிலையும் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ என்னென்னா மத்தியில் ஜே பி நட்டாஜி அமித்ஷாஜி மற்றவங்க எல்லாருமே வந்து நிர்மலா சீதாராமன் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்போது இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் இன்னும் பாஜக விரும்புது அதிமுகவுனுடைய கூட்டணியை பாஜக விரும்புது ஆனால் பாஜகவுக்கு பக்கம் மேலே படிக்கிற சில அந்த ஆடிட்டர் குரூப் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அவர்கள் எப்படியாவது கத்திரிச்சு விட்டு இதில் நம்ம குளிர்காய முடியுமா அப்படின்னு சில குரூப் வேலை செய்யுது அந்த குரூப் எல்லாமே வந்து தவறான ரிப்போர்ட்டை டெல்லிக்கு அனுப்புது அந்த தவறான ரிப்போர்ட்டை பாஜகவும் நம்பி சில நடவடிக்கைகள் எடுக்கிற போது தான் இந்த குழப்படியெல்லாம் எல்லாம் வர ஆரம்பிக்குது இல்லை அந்த ரிப்போர்ட்லாம் தவறு சந்தேகம் இருக்கிறதுனால தான் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இப்போ வந்து தமிழகத்தை நோக்கி கள நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்திருப்பாங்க ஆமா ஆமா வந்து ஒரு நாலஞ்சு குரூப் வந்து குரூப் வந்தது வந்து அவர்கள் பல இடங்களில் வந்து பல ம லீடிங் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் போயிருக்காங்க அப்போ கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா விபி துரசாமி இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டார் பாஜக அதிமுக கூட்டணியை நாங்கள் விரும்புகிறோம் கள நிலவரம் அப்படித்தான் இருக்குது அதனால் நாங்கள் வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி தொடருங்கிற செய்தி எங்களுக்கு வரும் அப்படின்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அந்த செய்தியை அதிமுக வந்து ஏத்துக்குதா இல்ல அந்த அதிமுக சைட்ல இருந்து இன்னும் ரியாக்ஷன் எதுவுமே வரல இப்ப நீங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து பாஜக ஒதுக்கி விடல அதே மாதிரி அதிமுக வந்து பாஜகவை விட்டு விலகித்தான் இருக்குதே தவிர ஒதுக்கிட்டோன்னு நாங்கள் சொல்லலை கூட்டணியிலிருந்து நாங்கள் ஒதுக்கிட்டோங்கிற வார்த்தை வரவே இல்லை நாங்க விளைவிக்கிறோம் நாங்க தான் விளைவிக்கிறோம் சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது ஆக விலகி கொள்கிறவர்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்குது ப்ரொவைட் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவர் எடப்பாடியார் தான் எடப்பாடியார் தீர்மானிக்கிற தொகுதிகள் நாற்பதும் வெற்றி பெறும் அவரை ஃப்ரீ ஹேண்டா விட்டாங்கன்னா பிரமாதமா அந்த நாற்பது கூட்டணியை ஜெயிச்சு கொண்டு போய் டெல்லியில உட்கார வைப்பார் அதற்கான வாய்ப்புகளை பாஜக நம்ப வேண்டும் அதை விட்டுவிட்டு பக்கமேளங்கள் பாஜகவுக்கு சில பக்கமிடங்கள் இருக்காங்க அவர்கள் சொல்லுகிற பேச்சை கேட்டுக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சந்தேகத்தையோ அல்லது பேராசையை கொண்டு நாங்கள் தான் முதலமைச்சர் என்கிட்டு இருபத்தி ஆறுக்கு வர்றதை போய் இப்போ எப்படி சார் வந்து தீர்மானிக்க முடியல அதை எப்படி சார் நீங்கள் பேராசை அப்படின்னு எப்படி சார் சொல்ல முடியும் ஒரு தேசிய கட்சி பிரதமரையே முடிவு செய்கிற செய்யக்கூடிய கட்சியாக இருக்குது அந்த கட்சிக்கு ஒரு மாநிலத்தில் வந்து முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஆசை தானே கரெக்ட் இயல்பான ஆசை எல்லாருக்கும் வர்றது தான் எல்லோரும் கல்யாணம் பண்ணணும் குடும்பம் நடத்தணும் குழந்தை பெற்றுக்கணுங்கிறது எல்லோரும் உடைய ஆசை தான் அதுக்காக நீங்க இருந்து தட்டி பறிக்க கூடாது இல்ல நாற்பது ஆண்டு காலம் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் வந்து இந்த நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா எடப்பாடியார் இவங்க இல்லாம கட்சியை வளர்த்து கொண்டாந்து இன்னைக்கு ரெண்டரை கோடி உறுப்பினர்கள் வரைக்கும் கொண்டு வந்து உழைச்சிருக்கிற ஒரு கட்சியை இன்றைக்கு பாஜகன்னு வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டினுடைய சிங்கம்னு சொல்றாங்களே தெரியுமா உங்களுக்கு அவரை பற்றி உங்களுடைய ஒப்பின ஒப்பீனியன் என்னன்னு கேட்கும் போது யார் அண்ணாமலை அப்படின்னு கேக்குறாரு யாரு சுப்பிரமணியன் சாமி அடுத்த கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுல பாஜக இருக்கா எங்க இருக்கு காட்டுங்க அப்படின்னு கேக்குறாரு சுப்பிரமணியன் சாமி தமிழ்நாட்டுல எம்பி ஜெயிச்சி போனவருங்க இல்ல பாஜக தமிழ்நாட்டுல இல்லவே இல்லைன்னா அதிமுக ஏன் பாஜக கூட சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு நினைக்குது அதிமுக தான் வந்து தமிழ்நாட்டுல பாஜக வந்து நாங்கள் கூட்டு வச்சுக்கிற அளவுக்கு இல்லைங்கிறதுனால தான் விலகி போயிட்டாங்க கூட்டு வச்சுக்கிற அளவுக்கு தகுதி வேணும் அந்த தகுதி இல்ல அப்படிங்கிறீங்க நீங்க அவர்கள் வந்து எப்போ கூட்டி வச்சுக்குவாங்கன்னு கேட்டீங்க

நாங்கள் கட்சி எஸ் வளர்களுக்கா இல்ல வளர்ற கட்சி அவங்க கையில் வைக்கிற ஒரு நியாயம் என்னன்னா எடப்பாடி அவர்கள் வந்து மாதிரி முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் கட்சியை வந்து கையில எடுத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு தேர்தலுமே வெற்றி பெற்று ஒரு பெரும்பான்மையான வெற்றியை காமிச்சதே கிடையாது அதனால நாங்க நாங்க வளர்ந்து வர கட்சி எடப்பாடி கூட சேர்ந்து நாங்க மின்களாக வேணாம்னு நினைக்கிறோம் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படி அது நீங்க கேளுங்க நீங்க எலெக்ஷன்ல தொகுதிகள் ஜெயிச்சாங்க அம்மா இல்லாத அம்மாவே அறுபத்தி ஆறு தான் ஜெயிச்சாங்க இவர்கள் எழுபத்தஞ்சு தொகுதிகள் கூட்டணியோடு சேர்த்து கொடுத்தாங்க பாஜகவுக்கு நாலு கொடுத்தாங்க அப்போது அது வந்து ஒரு தோல்வி அப்படிங்கிறீங்களா சரி அதை விட்டுருங்க நீங்கள் நகராட்சி தேர்தல் வந்தது அப்படிங்கிற போது நகராட்சி தேர்தலினுடைய சரித்திரத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி தான் வந்து அதிகமாக ஜெயிக்கும் அதைவிட இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகர் மக்கள் மத்தியில் இன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் சுஜுபியாக போச்சு ஏன்னா அவர்கள் கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேற யாருக்கும் கொடுக்கல அவங்களே கண்டிஷன் போட்டாங்க பல இடங்களில் அவங்க கண்டிஷனை மீறி இருக்காங்க ஆக இது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு எலெக்ஷனில் லீகலாக காசு கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு அதே மாதிரி இன்னைக்கு வந்து நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து அவங்க நாற்பது தொகுதிக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த பணத்தையும் வந்து அவங்க மக்கள் மத்தியில் வீசி அரைக்கிற போது முப்பதாயிரம் கோடி ரூபாய் திருடின கணக்கு கரெக்டாக வந்துடுது இல்லை ஆக இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை வந்து ஒரு விஸ்மரிசில் கொண்டு போய் இப்போ திமுக ஏற்றின வரி திமுக போக்குன்னு இலவசம் இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு பஸ்ஸில் ஏற முடியலை பிரைவேட் பஸ்ஸில் நாளைக்கு இன்னைக்கு காலையில் மெட்ராஸ் வந்து சேர்ந்தவங்கெலாம் போய் நீங்கள் கோயம்பேட்டில் இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காம பாருங்கள் நாலாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா கொடுத்து தான் அவங்க வந்திருக்காங்க இவ்வளவு இவ்வளவு கஷ்டங்களையும் மக்களை அனுபவிக்கிறதுனால இனி எந்த தேர்தல் வந்தாலும் திமுக ஜெயிக்க சரிதான் சார் திமுக ஆட்சியில மக்களுக்கு நிறைய அதிருப்தி இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் அவங்களுடைய வெற்றிய வந்து எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜக இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இன்னும் திமுகவுக்கு வந்து வெற்றியை வந்து எளிதாக்கி கொடுக்குறாங்களோ அப்படின்னு ஒரு சூழல் இங்க அதை ஏன் நாம் செய்யணும் கரெக்ட் நீங்க சொல்றது நல்ல பாயிண்ட் நீங்க சண்டை இருக்கீங்க உங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறதா அவனுக்கு ஓட்டு போடுறதா அப்படின்னு திமுகவுக்கு இப்ப ஓட்டு இல்லை அப்படிங்கறது மக்கள் மத்தியில போச்சு அடுத்தது யாருக்கு ஓட்டு போடணும் இருக்காங்க அந்த குழப்பத்திற்கு முடிவு வைக்கிறதுக்காக நேற்றுக்கு சேலத்துல எடப்பாடியார் என்ன பேசினாரு தொண்டன் விரும்புகிற மாதிரி இஸ்லாமிய சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் விரும்புற மாதிரி உங்களுக்கான கூட்டணியை நான் ஏற்படுத்தியிருக்கேன் நீங்கள் விரும்பு அவங்க என்ன சொன்னாங்க பாஜக கூட போகாத ஈரோட்டிலேயே அப்படித்தானே சொன்னாங்க சார் நீங்கள் ஓட்டு கேட்க வாங்க சார் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட தயாராக இருக்கோம் கூட காவி எது வர்றீங்கன்னு அப்போ இப்போ என்ன ஆகிப்போச்சு சரி அது இப்போ நீங்கள் ஒரு அரசியலில் வந்து ஒரு ரெகக்னிஷன் ஒரு மேட்ரை வந்து புரிஞ்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போகிற கொஞ்சம் நாள் ஆகும் தட் இஸ் கால்டு புரொகலைட்டிங் த டைம்னு பேர் அப்போ அந்த டைம் கீழே ரீச் ஆன உடனே சரி வேண்டான்ட்டார் சரி நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்குறோம் நாங்கள் வந்து தனிச்சு நின்றே போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முப்பத்தி ஒம்பதுன்னு ஜெயித்தோம் இப்போ எங்களுக்கு மக்கள் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு நாங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து மக்களுக்காக தொண்டர்களுக்காக ஒரு கூட்டணியை நம்ம அமைக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கார் ஆனால் பாஜக இன்னைக்கு டெல்லியில் என்ன சொல்கிறாங்க அதிமுகவோடு நாங்கள் வந்து தொடர்ந்து கூட்டணியில் இருக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போது பாஜக விரும்பி வரும்போது நம்ம வந்து உதறுவது வந்து அவ்வளவு சுல உசிதமாக இருக்காது அப்படின்னு பொதுமக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களே உங்களை தேடி வர்றாங்கல்ல நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணித்தானே போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இப்போ உருவாக்குறாங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சி எல்லாமே நம்ம பாக்குறோம் இரண்டு மனநிலையில் இருக்காங்க இந்த பக்கம் போகலாமா இல்ல தமிழகத்துல ஆளும் அரசாக இருக்கக்கூடிய திமுக கூடயே போகலாமா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் மத்தியில யார் வர போறாங்க அதை பொறுத்து நம்ம கூட்டணியை வச்சுக்கிட்டா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படி மாத்தி மாத்தி யோசிக்கிறாங்க ஒருவேளை ஒருவேளை நாளைக்கு திமுக கூடயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பேரிழப்பா அமையாதா தமிழகத்துல இப்போ நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையே மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவது வரக்கூடிய காணொலிகள் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி பொதுக்கூட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பொதுக்கூட்டத்தில் உதயநிதி போகிற கூ கூட்டத்துக்கெல்லாம் கூட்டமே போகிறதில்ல அதே மாதிரி அங்கே இருக்கிற லோக்கல் திமுக எம்எல்ஏக்களை மக்கள் சாட ஆரம்பிச்சிட்டாங்க இன்று நேற்று கூட மக்கள் கிராம சபை கூட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு விவசாய அந்த ஊராட்சி செயலாளர் வந்து நெஞ்சில் எட்டி உதைக்கிறார் ஒரு ஐம்பது நூறு பேர் உட்கார்ந்துருக்காங்க அவங்க முன்னாடி நெஞ்சில் எட்டி உதைக்கிறார் அந்தாலும் எங்கேயோ ஓடி போயிட்டான் அவனை தேடி கண்டுபிடிக்க முடியல போலீஸ்னால் ஆக இப்படி போலீஸ் வந்து அவர்களுக்கு கையாளாக இருக்கிற காரணத்தினால அட்ராசிட்டிஸ் அதிகமான உடனே இது மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை உண்டாக்கிடுச்சு நம்ம கூட்டணின்னு அவங்கக்கிட்ட போய் நின்னம்னா நிச்சயமாக படுதோல்வி அடையும் அப்படிங்கிறத மார்க்சிஸ்ட் கட்சி மறைமுகமா பல முறை சுட்டிக்காட்டிடுது அதே மாதிரி சிபிஐ யும் திங்க் பண்ண ஆக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் என்னன்னு பாமக வந்து எங்க இருக்குதோ அவர்களுக்கு எதிரான கட்சியில் கட்சியில தான் கூட்டணியில்தான் நாங்க இருப்போம் பாமக தான் திமுக கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு செய்தி பாமக வந்து எப்பவுமே வந்து கடைசி நேரத்துல வந்து தவறுகளை பண்ணக்கூடிய கட்சி ஆமா எங்க தோப்பாங்களோ அங்க போய் கரெக்டா சேருவாங்க எந்த கூட்டணி தோக்குமோ அந்த கூட்டணி கிட்ட போய் பணத்துக்கும் சீட்டுக்கும் உட்காந்துருவாங்க போய் அப்படியே தான் அவங்க பலமுறை அவங்க தோத்து போய் வந்திருக்காங்க அவர்கள் வளராதற்கு இந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் காரணம் ஆனா ஜிகே வாசன் தெளிவா சொல்லிட்டார் நாங்கள் வந்து அண்ணா திமுகவோடதான் இருப்போம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார் இந்த தெளிந்த நீரோடையான சிந்தனை மற்ற கட்சிகளுக்கு இப்ப வர ஆரம்பிச்சு ஆக மார்க்சிஸ்ட் ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் தமிழ் முன் அன்சாரி ஆகட்டும் ஐயா வாசன் அவர்களாக இருக்கட்டும் திருமாவளவன் ஆகட்டும் இவர்கள் இப்பொழுது ஒரு தெளிந்த சிந்தனைக்கு வந்திருக்கிறாங்க ஆக நாம் வந்து மூழ்கிற கப்பல் திமுக இந்த கப்பல் இருந்து நம்ம தப்பிச்சு ஓடுனா உயிராவது தப்பிக்கலாம் கட்சியினுடைய மரியாதை தப்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு எல்லாருமே வந்து சேலத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போய் தான் நம்ம அவர்கள் வந்து மூழ்கிற கப்பல் உடைய கேப்டனா இருக்காரு ஸ்டாலின் அவர் வந்து எந்த பேச்சுமே பேசுறது இல்ல இப்போ காவிரியை பத்தி பேசுறது இல்ல சனாதனத்தை பத்தியும் பேசறதில்ல கூட்டணிகளை பத்தியும் பேசுறது இல்ல அவர்களுடைய நோக்கம் வந்து எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜியை காப்பாற்ற நோக்கம் தான் செந்தில் பாலாஜியை எப்படியாவது ஜெயிலில் இருந்து வெளியில் கொண்டாந்துட்டோம்னா இந்த கப்பலை எப்படியாவது கரை சேர்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் மூழ்கிற கப்பல் பெரிய ஆயிடுது ஈடி வந்து பெரிய ஓட்டை போட்டுடுச்சு அதனால் கப்பல் வந்து இதுலேருந்து தப்பிக்கிறது தான் உசிதம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்ன குறிப்பிட்ட கட்சியினர் எல்லாருமே வராங்க இதில் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் என்னன்னு கேட்டிங்கன்னா பாமாக்க அந்த கப்பலை ஏற பார்க்குது அதுதான் இன்னைக்கு ஒரு பரிதாபகரமான ஒரு வழக்கமாக அவங்க செய்யக்கூடிய விஷயம் தான் ஆமாம் ஆமாம் அவர்களுடைய நோக்கம் எப்பவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் திமுக போட சேர்ந்துக்குவோம் இதுவரை எங்களோடு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி நன்றி